Hi friends, நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். அது எப்படி பண்றேன்னு பார்த்தறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வாழைக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ முந்தங்காய் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வந்து காய் வந்து ரொம்ப தொலி இருத்தி எடுக்க வேண்டாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிகள்லாம் எடுக்கிற மாதிரி லைட்டாக எடுத்தால் போதும். இதை மாதிரி மேலாப்பில் லேஸாக தான் நான் தொலி எடுத்துருக்குறேன். காய் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப வெட்டிக்கோங்க. சின்ன சைஸில் போதும் அப்படின்னா சின்ன சைஸில் வெட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய சைஸில் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ கீறி இன்னும் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி தான் விட்ட போகிறேன். இதை கட் பண்ணுறது வந்து தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா வந்து காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிரும், கருத்துரும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணி போடலாம். நான் வந்து இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணிடுறேன். இப்போ அவ்வளோத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வாழைக்காயை வேக வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மொட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ அதில் அந்த வாழைக்காயை சேர்த்துடலாம். ரொம்ப குழஞ்சி வேகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம கொஞ்சமாக காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் காய் வந்து கொஞ்சம் நல்ல சின்ன சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த தண்ணியும் கூட கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தகுந்தாப்பில் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்க வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆயிடுது. இப்போ பாருங்கள், இந்த காயை எடுத்து லைட்டாக ஒரு விரல் எடுத்து மேஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வாழைக்காய் பொரியல் வந்து தாளிச்சிடலாம். ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியட்டும். இப்போ அரை டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா ஒரு மூணு வரமிளகாய் இப்போ அதையும் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து காரம் கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் வரமிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுருக்கேன். இனி இதில் அப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது நிறைய போட்டு வேக வச்சிட்டோம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கலாம். நமக்கு ரெண்டாவது இப்போ வாழைக்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா அந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இருக்கா இப்போ மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா காயிலையுமே பட்டுச்சு அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு கால் கப்போ அல்லது ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் ஒருத்த ஓட்டி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த மசாலா வந்து இந்த காயில் வந்து கொஞ்சம் கோட் ஆகணும். அவ்வளோதான், காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு மசாலா வந்து ஜீரகம் அந்த மாதிரியெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ஓட்டி போடுறதுனா கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்படி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க சூப்பராக வாழைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு மண் பானை அப்படின்னா அந்த குழம்பு வைக்கிற சட்டி பானை அந்த மாதிரி மண் பாத்திரம் எல்லாம் வந்து சீசனிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Yeah.